ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாமீஸ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் தான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே தீம் மாதிரி. சரியா, இது நானே கண்டுபிடிச்ச டிஷ். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்னு காட்டுறேன். இப்போ அதுக்கு வந்துட்டு கேரட், கேபேஜ் அண்ட் கேப்சிகம். அதுக்கப்புறம் இது இது வந்துட்டு சேமியா, அதை வந்து சும்மா வந்து இது வேணும் போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்லெட் வேணா அது ரோல் உள்ள போடுறதுக்கு. அண்ட் நான் வந்து பன்னீர் டிக்கா ரைஸ் ரோல் பண்ண போகிறேன். அண்ட் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ரைஸ் பேப்பர். இதோட இது வந்து பாக்ஸோட வந்தது. என் அம்மா பாக்ஸெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணி தூக்கி போட்டான். ஸோ இதுதான் இருக்குது. இது வந்து எப்படி இருக்கும் நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இது இதுதான், இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் வந்து இது ஹெல்த்தியான இருக்கும். ஸோ வந்து ஃப்ரைலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ பன்னீர் டிக்கா மட்டும் இது வந்து எப்படி பண்ணனா வந்துட்டு பன்னீர் தயிர் வந்து திக்காக இருக்கும், திக்காக போட்டுட்டு அதில் வந்துட்டு மஞ்சப்பொடி, சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா, உப்பு போட்டு சும்மா இது பண்ணிவிட்டேன். இதை வந்து சும்மா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ சும்மா நார்மல் ஷேடோ ஃப்ரை மாதிரி. ஓகே, இதுதான் வந்து அந்த பேப்பர் பிரிக்காதடி. இப்போ வந்து இதில் வந்து இது வந்து வார்ம் வாட்டரில் வச்சுருக்கேன். அம்மா இங்கே ஒரு 2-3 செகண்ட்ஸ் வச்சுட்டு சுடுது. கேரட்டு சாஃப்ரான் வைட் பண்ணிட்டீங்களா? சாஃப்ரான் கொஞ்சம் கூட கேபேஜ் வேணா போட்டுக்கலாம். இதுல சாஸ் கூட எது வேணா போட்டுக்கலாம், ஆனா டிப் பண்ணிக்கலாம் சாஸ். அது நல்லா இருக்கும். அப்படியே ரோல் பண்ணணும். டிக்கி டிக்கியாக தான் இருக்கும், இதாக இருக்கும். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இதுதான் ஒரு ஸ்ப்ரிங் ரோல் டன். சரி ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை. இந்த ரைஸ் பேப்பர் வந்து ஒரு 170 ருபீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா ட்ரை பண்ணலாம் தான் வாங்கினேன். எப்படி இருக்குது? நான் வந்து சீஸ் கெச்சப் சாஸ்னு ஒன்று இருக்குது, அது தொட்டு சாப்பிட்றேன். ஓகே, நான் முக்கியம் போல இருக்க. சரி
ஸோ ஆக்சுவலாக என்ன வீடியோ நான் அவசர அவசரமாக தான் நான் வந்து பண்ணது. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் இது ஐடியாவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து நச்சல் ஸ்பைசஸ் போயிருந்தேன் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ரைஸ் பேப்பர் அந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். சரி ஓகே, நம்ம இந்த ரெசிபிலாம் பார்த்துருக்கோம் ஆன்லைன், ஆப்வியஸ்லி நம்ம ஆன்லைன்லலாம் வரும் வியட்நாம் ஸ்ப்ரிங் ரோல் அந்த மாதிரிலாம். சரி ஓகே சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 170 rupees இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கிட்டு சரி ஓகே நம்ம வந்து வெறுமாய் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி இது மாதிரி பண்ணி டிக்கா மாதிரி பண்ணி அதை போடுவேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருந்தது. என் அப்பாலாம் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் நச்சன் ஃபேஸ் எதாவது இருந்ததுன்னா போய் வாங்கி பண்ணி பாருங்கள். நான் பண்ண மாதிரியே பண்ணுங்கள். நான் இது ஆம்லெட் வேறு போட்டிருந்தேன் 2-3 சாதம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, சும்மா ஆம்லெட் மாதிரி பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபேஸஸ் மாதிரி போட்டிருந்தேன். சூப்பராக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பேப்பர் மீட்டி இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் வேறு ஏதாவது பொரிக்கிறதுலாம் வந்ததில்ல, அதெல்லாமும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை தட்டுங்க. பிளான் பண்ணலன்னு சொல்கிறது என் முடியை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்டோன் பேப்பர்ஸ்.